தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக இட்டவரை 61 முறைப்பாடுகளை கிடைத்திருக்கின்றன. யாழ்ப்பாண நிர்வாகமாடத்துக்குள்ள கிடைத்தது. கிளிநொச்சியில் வந்து தனியாக அந்த முறைப்பாடு பிரிவு அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த முறைப்பாடுகள் கிளிநொச்சி மாவட்டத்தால் புறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. எங்களுக்கு 61 முறைப்பாடுகள் இட்டவரைக்கும் கிடைத்திருக்கின்றன. விதிமுறை மீறல் நிறைய அதிகம் இருக்கின்றது. வன்முறையும் ஒன்று இருக்கின்றது. தேர்தல் கடமைகளிலே பாதுகாப்பு நடவடிக்கைகள் இதற்கென நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிரதி போலீஸ் மாதிபரின் தலைமையின் கீழ் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே போலீசார் தான் இதனுடைய முழு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். இருந்த போதும் நிலைமைகளை அனுசரித்து சில சந்தர்ப்பங்களிலே மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கை கருதி போலீசார் சில வேளைகளிலே இராணுவத்தை அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு தேர்தல் ஆணைக்குழுவும் இணங்கியிருக்கின்றது. ஆனால் இந்த உடையத்தை எங்களுடைய இங்கு போட்டியிடுகின்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தெரிவிக்கும் பொழுது அந்த இராணுவத்தை அழைப்பதாக இருந்தால் அது அந்த அழைப்பு தேர்தல் ஆணைக்குழு ஊடாக செயற்படுத்தப்பட வேண்டும் என அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். நாங்கள் அவற்றையும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முன்வைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். தேர்தல் சட்டத்தை மீறாத வகையிலே எங்களுடைய வேட்பாளர்களும் அவருடைய செயற்பாட்டாளர்களும் செயற்பட வேண்டுமென்று நாங்கள் கோரியிருக்கின்றோம். மற்றும் இந்த இவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ளும் போது எங்களுடைய தேர்தல் நடவடிக்கைகளை மிகவும் சுயாதீனமாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் நடத்துவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்திருக்கின்றோம். அவை அவர்கள் அவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக எங்களிடம் கூறியிருக்கின்றார்கள்.